ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷாலிஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், லேடிஸு, ஜென்ஸு, குழந்தைங்கன்னு யார் வேணால் யூஸ் பண்ணலாம். 100% நேச்சுரல். இது நாமளே வீட்டில் ரெடி பண்ணிக்கக்கூடியது தான். நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் வச்சு நாமளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் வந்து ஒரு கேரளா பாரம்பரிய முறை பிரகாரம் இது வந்து தயாரிக்கப்பட்ட இது ஹேர் ஆயில். இது இந்த ஹேர் ஆயில் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, வழுக்கை இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், இளநரை, டேண்ட்ரஃப்ல வந்து ஆயிலி டேண்ட்ரஃப், ட்ரை டேண்ட்ரஃப் ரெண்டு பிரச்சனை உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். முடி வந்து எனக்கு வேர் வேறாக கொட்டுது, கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணலாம். முடி எனக்கு நீளமாகவே வளர மாட்டேங்குது, அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். முடி வந்து எனக்கு நுனி முடி வெடிக்குது, இந்த மாதிரி எல்லா விதமான முடி பிரச்சனைகளுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரணும், பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து 2 மடங்கு வந்து முடி வளரும். இது இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்தாழை ஒரு மடல் எடுத்துக்கோங்க, 1-2 மடல் போதும். அது எப்படி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ஆயிலில் ஆட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். அது சைடில் முள் மாதிரி இருக்கும், ஒரு கத்தி வச்சு லைட்டாக வந்து நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா அந்த முள்ளெல்லாம் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியேவும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி போடலாம், இல்லைனா அந்த க்ரீன் கலராக இருக்க அந்த லீஃபை எடுத்துட்டுனாலும் போடலாம். நான் க்ரீன் கலராக இருக்கிறத எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இது மாதிரி கத்தி வச்சு அந்த க்ரீன் கலர் லீஃபை வந்து பீல் பண்ணி எடுத்திங்கன்னா பீல் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ வந்து சைட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முள் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்து பிடிச்சி அந்த ஜெல்லை எடுத்தாக்கா நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போ அந்த ஜெல் நல்லா க்ளீனாக வந்துருச்சு. அலோவேரால உள்ள விட்டமின்ஸ் என்னென்னதை பார்க்கலாம். விட்டமின் ஏ, சி, இ, B12, ஃபோலிக் ஆசிட், இதெல்லாம் இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும், முடியோடைய வேர்காலுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். இச்சிங்கான ஸ்கேல்ப் இருக்கவங்க இந்த அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணும்போது நல்லாவே அந்த இச்சிங்னஸ் கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கெட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால ஸ்கேல்பை வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டிஷனில் நல்லா வச்சுக்கும். இதனால் முடி வந்து கொட்டாது. இதில் பீட்டா கரோட்டீன் மற்றும் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை தூண்டும். பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி வந்து கண்ணுக்கு இயற்கையாகவே குளிர்ச்சி விடுற தன்மை இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னால் நமக்கு வந்து மேனி வந்து நல்லா வந்து பொன்னிறமாக தோன்றும்னு பண்டை கால நூல்களை வந்து சொல்லப்பட்டு இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி அளவு, அதாவது நாட்டு பொன்னாங்கண்ணி எடுத்துக்கோங்க, இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு வந்து நல்லா மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது நெல்லிக்காயில் உள்ள விட்டமின்ஸ். நெல்லிக்காய் வந்து 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய் வந்து கொட்டையை எடுத்துகிட்டு விழுது மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நிறையவே விட்டமின் சி, அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு சூப்பர் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம், ஹேருக்கான ஒரு சூப்பர் ரிச் ஃபுட்டு இது. இது வந்து ரெகுலராக அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும், இளநரையை வந்து நீக்கும். இது செம்பருத்தி பூ மற்றும் இலைகள். செம்பருத்தி பூ, சிகப்பு செம்பருத்தி பூ 6-8 நம்பர் எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை எடுத்துக்கணும். இதுலேயும் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் நிறைய இருக்குது. இதனால் முடியோடைய வளர்ச்சியை நல்லாவே வந்து தூண்டும். ரெண்டாவது வந்து ஹேருக்கு வந்து இது வந்து ஒரு குட் கண்டிஷ்னர். இது வந்து இயற்கையாகவே இது வந்து கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது ரெகுலராக அப்ளை பண்ணும்போது ஹேர் ஸ்மூத் அண்ட் ஷில்கி அண்ட் ஷைனாக தோன்றும். அது இல்லாமல் வந்து வெடிப்பு இருந்துச்சுனாலும், முடி நுனி முடி வெடிப்பு இருந்துச்சுனாலும் சீக்கிரமாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அடுத்தது முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதுலேயும் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீஷியம் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. அலோவேரா ஜூஸை நல்லா விப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து கொரகொரப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயாகவும் இருக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம் இது. ஆனால் எந்தவித கலப்படமும் இல்லாததாக சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். இது வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயிலையும் நிறைய நற்குணங்கள் இருக்குது. இதில் வந்து இயற்கையாகவே அழகை பாதுகாக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் இருக்குது. அடுத்தது 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். இது செக்கில் ஆட்டின எண்ணெயாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாகவும் இருக்கலாம். இது வந்து எள்ளி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சிசமி ஆயில் ஆர் ஜெஞ்சலி ஆயில். இது வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஏகப்பட்ட அயன் கண்டென்ட் இருக்குது. இது வந்து இளநரை வராமல் பாதுகாக்கும், முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும்.
இப்போ வந்து கடாய் வந்து நான் ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும். இது வந்து இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்பவே நல்லது, இல்லைன்னா நீங்கள் எவர் சில்வர் கடாய் எடுத்துக்கோங்க. அலுமினியம் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுக்க வேண்டாம். எதுக்கு இரும்பு கடாய் எடுக்கணும்னு சொன்னேன்னா அதில் இருக்க இரும்பு சத்து நல்லா அதில் ஊறும். ஃபஸ்ட்டு தேங்காயை ஆட் பண்ணிடணும், ரெண்டாவது வந்து நல்லெண்ணெயை ஆட் பண்ணணும். இப்போ வந்து லேசாக வந்து இந்த எண்ணெய் வந்து சூடாகணும். இது மாதிரி ஒரு உடன் கரண்டி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரையை வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சு இதில் வந்து பகோடா மாதிரி ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்ச நேரம் அப்புறம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி இதை களைச்சி விட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி நுரைச்சி வரும். ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ லைட்டாக நுர கிளம்பி இருக்கு. இப்போ அடுத்தது கறிவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி உருண்டை பிடிச்சி இது மாதிரி தூவி விடுங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து திருப்பியும் நுர ஊறும். இப்போ செம்பருத்தி இலையை வந்து உருண்டை பிடிச்சி இதை மாதிரி போடணும். இது கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நுர வந்து அதிகமாக ஆகியிருக்கு. அடுத்தது வந்து முருங்கைக்கீரை இலையை வந்து போடுறேன். இது மாதிரி ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும். பொங்கி ஒரு நல்லா பொங்கி வரும். அடுத்தது அரைச்ச நெல்லிக்காய் விழுது. இது வந்து கடாய் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு லிட்டர் எண்ணெய்னும் போது ரெண்டு லிட்டர் கொள்ளளவு உள்ள கடாய் எடுக்கணும், இல்லைன்னா பொங்க ஆரம்பிக்கும். அடுத்தது செம்பருத்தி பூவை போடுறேன். இப்போ நல்லா பொங்கிருச்சு. இப்போ அலோவேரா ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக தான் வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் பவுடரை ஆட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி இருக்குன்னு. அதனால் கடாய் கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் எண்ணெய் காய்ச்சிறீங்கன்னா ரெண்டு லிட்டர் கொள்ளளவு உள்ள கடாய் எடுக்கணும். அப்போ தான் எண்ணெய் பொங்கி வெளியில் வராமல் இருக்கும், இல்லைனா எண்ணெய் பொங்கி வெளியில் வரும். அப்படி எண்ணெய் பொங்கி வெளியில் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா நுர அடங்கி நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நுர நல்லா அடங்கிருச்சு. இதுதான் என்னுடைய கன்சிஸ்டன்சி. இது வந்து ஹாஃப் அன் அவர் ஆகும் இந்த மாதிரி நுர வந்து பொங்கி அடங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் பவுடரை ஆட் பண்ணணும். இது வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து இந்த நுர பொங்கி அடங்கிறதுனால முதலே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதுவும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நுர நல்லா பொங்கி அடங்கிடும். இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் எண்ணெய் காய்ச்சிற பதம். இது மாதிரி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு காய்ச்சணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெய் வந்து முறிஞ்சிரும். எண்ணெய் முறிஞ்சிருச்சுன்னா அதனுடைய சத்து வந்து நமக்கு கிடைக்காது. இது மாதிரி காய்ச்சும் போது இந்த அடியில் இருக்க அந்த வண்டல் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொர கொரன்னு இருக்கும். அதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்கு. இது ஒரு நாள் ஃபுல்லாக இரும்பு கடாயிலே இருக்கணும், அதாவது 24 hours வந்து இரும்பு கடாயிலே இருக்கணும். இப்போ நல்லா வந்து எண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த எண்ணெய் ஒரு நாள் வரைக்கும் அந்த கடாயிலே இருக்கணும். அப்போ தான் அதனுடைய இரும்பு சத்தெல்லாம் அந்த எண்ணெயில் வந்து ஊறி இருக்கும். மறுநாள் தான் வந்து ஃபில்டர் பண்ணணும். இப்போ 24 hours ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ஐப்ரோஸு ஐலாஷு அதுக்கெலாம் கூட அப்ளை பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்து ஐப்ரோஸ் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கோ, ப்ரௌனாக இருக்கோ, அவங்க கூட ஐப்ரோஸில் வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஐப்ரோஸில் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினாக்கா ஒரு 3 months வந்து நல்லா ஐப்ரோஸ் வந்து க்ரோ ஆகும், ஐலாஷஸும் நல்லா க்ரோ ஆகும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஹேர் ஆயில் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ இந்த அளவு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ.